SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனைக்கு பின்னர் சாலியமங்கலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பு வைத்திருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தஞ்சாவூர், மானாங்கூரை, சாலியமங்கலம் ஆகிய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் குழந்தையம்மாள் நகரில் வசிக்கும் அகமது என்பவரது வீட்டிற்கு காலை 6 மணிக்கு தேசிய புலனாய்வு முகமை DSP ராஜன் தலைமையில் சென்ற குழுவினர் காலை 11:30 வரை அகமதுவிடம் விசாரணை நடத்திவிட்டு சென்றனர். அதேபோல் தஞ்சாவூர் மானாங்கூரையில் ஷேக் அலாவுதீன் என்பவரது வீட்டில் NIA ஆய்வாளர் அருண் மகேஷ் தலைமையிலான அதிகாரிகள் காலை 7 மணி முதல் சோதனை நடத்தினர். மேலும் தஞ்சாவூர் அருகே சாலியமங்கலம் காந்திஜி சாலையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்ற இளைஞரின் வீட்டில் NIA கூடுதல் கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பின்னர் அப்துல் ரஹ்மான் தண்டனைக்குரிய குற்றங்களில் ஈடுபட சதி செய்ததாக கூறி அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்துச் சென்றனர். அதேபோல் சாலியமங்கலம் மருத்துவமனை சாலையைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் என்பவர் வீட்டில் NIA ஆய்வாளர் சிபின் ராஜ்மோன் தலைமையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பின்னர் விசாரணை முடிந்ததும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் தொடர்பு இருந்ததாக கூறி முஜிபுர் ரஹ்மானை NIA அதிகாரிகள் கைது செய்து சென்னைக்கு அழைத்துச் சென்றனர். ஈரோடு செட்டிப்பாளையம் அருகேயுள்ள அசோக் நகர் 6வது வீதியில் உள்ள சர்புதீன் என்பவரின் வீட்டிலும், பெரியார் நகரில் உள்ள இருசக்கர மெக்கானிக்கான முகமது இசாக் என்பவரின் வீட்டிலும் 10க்கும் மேற்பட்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இவர்கள் இருவர் மீதும் கிதாப் உத் தஹீர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். பெரியார் நகர் முகமது இசாக் என்பவரது வீட்டில் 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முகமது இசாக் பயன்படுத்திய செல்போன், அவரது வீட்டிலிருந்து 2 பென்டிரைவ்களை NIA அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் சர்புதீன் வீட்டில் 6 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் செல்போன், ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி சர்புதீனை சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் அருகே உள்ள வடக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் கான் என்ற அப்துல் காதரின் பண்ணை வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆள் சேர்த்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. 3 மணி நேரமாக நீடித்த இந்த சோதனையில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆள் சேர்ப்பது தொடர்பான வீடியோக்கள் சிக்கியது. மேலும் துண்டு பிரசுரங்கள், பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை NIA அதிகாரிகள் பறிமுதல் செய்தனா்.